நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம் ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் ஜெயமுருகன் சந்திரன் இன்றைய தலைப்புச் செய்திகள் திறப்பு விழா கண்டது மலேசிய சிங்கப்பூருக்கு இடையிலான வீட்டியல் வழித்தடம் இருவழி உறவில் புதிய மைல்கல் அதிவேக ரயில் திட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கும் பரிந்துரை பரிசீலிக்க சிங்கை தயார் மலேசியா சிங்க இடையிலான ஆழமான பிணைப்பு இருதரப்பிலும் அக்கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ புகழாரம் சூட்டியுள்ளார் இன்னும் வலுவான ஒத்துழைப்பும் பல்நிலை தொடர்பும் நிச்சயமாக இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி கொண்டு செல்லும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளின் வெற்றிக்கு மலேசியா சிங்கப்பூர் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீள இரு நாடுகள் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வ பலனளிக்க வழிகோலும் என பிரதமர் குறிப்பிட்டார் சிங்கப்பூர் பிரதமர் லீசன் லோங்கின் அழைப்பை ஏற்று அந்த குடியரசு நாட்டிற்கு டத்தோஸ் இஸ்மாயில் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார் தடுப்பூசியை நிறைவு செய்தோருக்கான விடிஎல் மலேசியா சிங்க இடையிலான சிறப்பு பயண தடத்தின் வழி இரு நாடுகளும் அவற்றின் எல்லைகளை இன்று மீண்டும் திறந்தன எல்லை தரப்பின் வாயிலாக மலேசியாவும் சிங்கப்பூரும் அதன் இருவழி உறவில் புதியதொரு மைல் கல்லை எட்டியுள்ளது விடிஎல் சிறப்பு தடம் விரிவுபடுத்தவும் இரு தலைவர்களும் உறுதிபூண்டுள்ளனா் கோவிட் நைன்டீன் தொற்று பரவலால் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் காலமாக அன்புக்குரியவர்களை பிரிந்து வாடியவர்கள் உறவுகளுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பை அது ஏற்படுத்தியுள்ளது இவ்வேளையில் எச் எஸ் ஆர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டத்தை ரத்து செய்ய சிங்கப்பூரும் மலேசியாவும் இருந்தாலும் அது குறித்த மலேசியாவின் புதிய பரிந்துரைகளை வரவேற்க தமது குடியரசு தயாராக இருப்பதாக லீசென் லோங் தெரிவித்தார் அதன் தொடர்பில் இரு நாடுகளின் போக்குவரத்து அமைச்சுகளும் விவாதிக்கும் என்றார் அவர் அதேவேளை கோலலும்புரிடமிருந்து மேலும் துல்லிய விவரங்களை பெற சிங்கப்பூர் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் எல் அதிவேக ரயில் திட்டத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து டத்தோசி இஸ்மாயில் பரிந்துரைத்ததாக லீ குறிப்பிட்டார் மலேசிய சிங்கப்பூர் இடையிலான வீத்தியல் தரைமார்க்க தடுப்பூசி பயணப்பாதை இன்று திறப்பு விழா கண்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த சிறப்பு வழித்தடத்தை இரு நாடுகளின் பிரதமர்கள் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தனர் சிங்கப்பூர் வுட்லாண்ட்ஸ் சோதனை மையத்தில் நடந்த அந்த திறப்பு விழாவில் பிரதமருடன் போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் அனைத்துலக வர்த்தக தொழிலில் அமைச்சர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா ஜொஹோர் மன் டத்தோ டாத்தோ ஹஸ்னே முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர் தனிமைப்படுத்தும் நடைமுறையின்றி மலேசிய சிங்கப்பூர் இடையிலான பயணத்தை எளிதாக்கும் பொருட்டு இந்த வீட்டியல் சிறப்பு பயண பாதை தொடங்கப்பட்டுள்ளது எல்லையை கடக்கும் பயணிகள் ஆர்டிகே சோதனை செய்து கொள்வது மட்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வீத்தியல் தரைமார்க்க வழித்தடமும் வான்மார்க்க பயணமும் இன்று சேர அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது இவ்வேளையில் மலேசிய சிங்கப்பூர் இடையிலான வீட்டியல் தரைமார்க்க தடுப்பூசி வழித்தடத்துக்கான முதல் பேருந்து பயணம் ஜொஹோரில் இன்று சுமூகமாக தொடங்கியது ஆயிரத்து நாநூற்று நாற்பது பேரை உட்படுத்திய அந்த பயணம் கடுமையான தொற்று தடுப்பு நெறிகளுடன் மேற்கொள்ளப்பட்டது ஆர்த்தியம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது மலேசியாவில் இருந்து சிங்கப்பூரின் நிரந்தர குடியுரிமை பெற்ற ஐந்து பேரை ஏற்றிக்கொண்டு இன்று காலை மணி ஏழு முப்பதுக்கு முதல் பேருந்து புறப்பட்டது அதேவேளை சிங்கையில் இருந்து நாற்பத்தைந்து மலேசியர்களுடன் புறப்பட்ட பேருந்து இன்று காலை ஒன்பது பதிமூன்று மணிக்கு ஜோஹோர் லாக்கின் சென்ட்ரல் பேருந்து முனையத்தை வந்தடைந்தது ஜொஹோருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே இன்று முப்பத்து இரண்டு பேருந்து சேவைகள் செயல்படும் அதில் பதினாறு பேருந்துகள் ஜொஹோருக்கும் பதினாறு பேருந்துகள் சிங்கப்பூருக்கும் பயணிக்கும் மலேசிய சிங்க இடையிலான வீட்டியல் சிறப்பு பயண தடம் திறக்கப்பட்ட முதல் நாளான இன்று நாட்டின் நுழைவாயிலில் முதலாவது கோவிட் நைன்டீன் தொற்று பாதிப்பு அடையாளம் காணப்பட்டது சுகாதார அமைச்சர் கைரி ஜமனுடன் அதனை உறுதிப்படுத்தினார் விடிஎல் திட்டத்தின் கீழ் இன்று காலை ஜொஹோர் தம்பா அனைத்துலக நுழைவாயிலை வந்தடைந்த பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆர்டிகே ஆன்டிஜென் பரிசோதனையில் தொடர்புடைய நபருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது ஆர்டிகே ஆன்டிஜென் பரிசோதனை முடிவின் துல்லிய தன்மையை உறுதிப்படுத்த சுகாதார அமைச்சு ஆர்டி பிசிஆர் சிஆர் முறையை கையாளவிருப்பதாகவும் கைரி தெரிவித்தார் இந்நிலையில் பேருந்தில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நபருடன் பயணித்த இதர பயணிகள் மீதான சுகாதார மதிப்பீட்டை ஜோஹர்பாரூ மாவட்ட சுகாதார அலுவலகம் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் வீட்டியல் சிறப்பு பயண தடத்திட்டம் நிறுத்தப்படாது மாறாக நோய் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்ய முன்கூட்டியே பரிசோதனையும் நாட்டை வந்தடைந்தவுடன் மேற்கொள்ளப்படும் பரிசோதனையும் கட்டாயம் என்பதை இது உணர்த்துவதாக கைரி விவரித்தார் ஸ்லாங்கூரில் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட மூன்று லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு பேருக்கு இன்னும் தடுப்பூசி செலுத்தப்படவில்லை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்து ஏழு பேரும் பன்னிரெண்டு முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட எழுபத்து மூவாயிரத்து அறுநூற்று அறுப அறுநூற்று ஐம்பத்து மூன்று பேரும் அதில் அடங்குவர் என பொது சுகாதார பொறுப்புகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சி தி மாரியா மஹமூத் கூறினார் பன்னிரண்டு முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பதன்ம வயதினருக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் சித்தி மாரியா கூறினார் மாநில கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஐம்பத்தோராயிரத்து எண்ணூறு பேரில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பேர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டுள்ளனா் இவ்வேளையில் பன்னிரண்டு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இளையோரில் எண்பத்தைந்து புள்ளி ஒன்பது விழுக்காட்டினர் அல்லது இருபத்து ஏழு லட்சத்து ஈராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர் எண்பத்தொன்பது புள்ளி ஆறு விழுக்காட்டு இளையோர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றிருப்பதாக கோவிட் நாவ் அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன இதனிடையே நாட்டில் உள்ள பெரியவர்கள் தொன்னூற்று ஆறு புள்ளி எட்டு விழுக்காட்டினர் இரு மருந்தளவுகளை பூர்த்தி செய்திருக்கும் வேளை தொன்னூற்று எட்டு புள்ளி மூன்று விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர் இன்று புதிதாக நான்காயிரத்து எண்பத்து ஏழு பேர் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர் இன்று நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் தொற்றிலிருந்து மீண்டனர் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐநூற்று ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை இருநூற்று எழுபத்து இரண்டு பேருக்கு மூச்சுக்கருவி உதவி தேவைப்படுகிறது நேற்று இருபத்தொன்பது பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள் அவர்களில் அறுவா் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு வரப்பட்டனர் திரிபு கண்ட ஒமிக்ரான் வகை கோவிட் நைன்டீன் வைரசிற்கு எதிராக தடுப்பூசியின் ஆக்கத்தன்மையை அரசாங்கம் ஆராய்கிறது அந்த தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க மக்கள் தொடர்ந்து எஸ்ஓபி விதிகளை பின்பற்ற வேண்டும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் டாக்டர் நோர் அஸ்மி கசாலி வலியுறுத்தினார் அத்தகவலுடன் மேலும் சில மக்களவைச் செய்திகள் தொகுப்பாக நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்க மக்கள் ஊக்கத் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இதுவரை தென்னாப்பிரிக்கா பொஸ்வானா மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் அந்த ஒமிக்ரான் வகை வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா பொஸ்வானா எஸ்வத்தினி லெசோத்தோ மொசாம்பிக் நமீபியா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளுக்கு மலேசியர்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மற்றொரு நிலவரத்தில் அதிகமானோருக்கு ஊக்க மருந்தளவு போடப்பட்ட மாநிலமாக சரவா விளங்குகிறது என டாக்டர் டாக்டர் நோ அஸ்மி கசாலி கூறினார் கடந்த சனிக்கிழமை வரை பெரியவர்களில் முப்பது புள்ளி நான்கு விழுக்காட்டினருக்கு ஊக்க மருந்தளவு செலுத்தப்பட்டுள்ளது அதே காலகட்டத்தில் சரவா மக்களில் எழுபத்தைந்து விழுக்காட்டினர் இரு கோவிட் நைன்டீன் மருந்தளவுகளை நிறைவு செய்துள்ளதாக துணை அமைச்சர் தெரிவித்தார் ஈராயிரத்து பதினொன்று விலை கட்டுப்பாட்டு மற்றும் கொள்ளை லாப தடுப்புச் சட்டத்தின் கீழ் கோவிட் நைன்டீன் சுய பரிசோதனை கருவியின் உச்சவரம்பு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வர்த்தக தொழில்துணை அமைச்சர் டாக்டர் ரோசோல் தெரிவித்தார் கட்டுப்பாடற்ற விலையில் இந்த கருவி விற்கப்படுவதை தவிர்க்கும் அதே வேளையில் மக்களின் சுமையை குறைப்பதற்காகவும் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக டாக்டர் ரோசோல் விளக்கினாா் நெகிழ்வான வேலை நேரம் மற்றும் வாராந்திர வேலை நேரத்தை குறைக்கும் புதிய பரிந்துரைகள் திருத்தம் செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வேலை சட்ட மசோதாவில் இணைக்கப்பட்டுள்ளது சட்டமாக்குவதற்கு முன்னர் இரண்டாம் வாசிப்புக்காக அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் இவ்வாண்டு இறுதியில் தாக்கல் செய்யப்படும் என மனிதவள துணை அமைச்சர் டத்து ஆவா ஹஷிம் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஆறு திரைப்படங்களை நாட்டில் வெளியிட எல்பிஎஃப் திரைப்பட தணிக்கை வாரியம் ஒப்புதல் அளிக்கவில்லை இவ்வாண்டு ஒரே திரைப்படத்திற்கு மட்டுமே அந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக உள்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் முகமது சாய் தெரிவித்தார் திரைப்படத்தின் உள்ளடக்கம் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய எல்பிஎஃப் உள்துறை அமைச்சின் கீழ் இயங்குகிறது என அவர் தெளிவுபடுத்தினார் சபா மற்றும் சரவாக்கை தவிர்த்து நாடு முழுவதும் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பில் கடந்த ஆண்டு பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு புகார்கள் பெறப்பட்டுள்ளன பெறப்பட்ட புகார்களில் எழுநூற்றுக்கு கட்டிட ஆணை அதிகாரிகள் தீர்வு கண்டிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார் எஞ்சிய நூற்று தொன்னூற்று இரண்டு புகார்கள் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது இனம் மற்றும் சமய நல்லிணக்கத்திற்கென சிறப்பு சட்டத்தை உருவாக்க அரசாங்கம் இன்னும் உத்தேசிக்கவில்லை இது தொடர்பான பிரச்சினைகளை களைய தற்போதுள்ள ஐந்து சட்டங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் வான் அமர் ஃபைசால் வான் அமர் கமால் தெரிவித்தார் நேற்று அறிமுகம் கண்ட ஈராயிரத்து இருபத்தொன்று முதல் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டு வரையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கொள்கையையும் தேசிய ஒருமைப்பாட்டு நடவடிக்கையையும் நிறைவேற்றுவதற்கு அரசு தீவிர கவனம் செலுத்தும் என துணை அமைச்சர் இவ்வேளையில் விளக்கினார் அடுத்த ஆண்டு பலதரப்பட்ட துறைகளில் குறிப்பாக கட்டுமான துறையில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர பொதுப்பணி அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது மைஸ்டெப் குறுகிய கால வேலைவாய்ப்பு திட்டம் தொழில் முனைவர் மேம்பாட்டுக்கான கல்வி மற்றும் நிபுணத்துவ பயிற்சி புரோதேஜ் ஆகியவற்றின் கீழ் அந்த இலக்கு எட்டப்படும் என பொதுப்பணி துணை அமைச்சர் டாக்டர் அர்தோ ஜோசப் குருப் நம்பிக்கை தெரிவித்தார் உள்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் நோக்கில் கட்டுமானத் துறை வளர்ச்சியை தீவிரப்படுத்த பொதுப்பணி அமைச்சு எண்ணியுள்ளது கட்டுமான திட்டங்களை அத்துறையை சார்ந்தோர் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் புதுமையான அணுகுமுறையையும் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் அதன் வாயிலாக அத்துறைக்கு உள்ளூர்வாசிகளை கவர்ந்து இழுக்க முடியும் டிவி ஒன்றில் ஒளியேறிய ஸ்லமர் பகி மலேசியா நிகழ்ச்சியில் டத்தோ ஆத் ஜோசப் குருப் வலியுறுத்தினார் நாட்டில் ஆழ்பல மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற இரண்டு லட்சம் அந்நிய தொழிலாளர்களின் வேலையின்மை சிக்கலுக்கு இவ்வாண்டு இறுதிக்குள் தீர்வு காணப்படும் அவ்விவகாரம் தொடர்பில் தோட்ட தொழில்துறை உட்பட அந்நிய நாட்டவர்களை பணிக்கமர்த்தும் நிறுவனங்களுடன் அரசாங்கம் பேச்சு நடத்தியதாக உள்துறை அமைச்சா் ஹம்சா ஹம்சைனுடன் தெரிவித்தார் அத்திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற அந்நிய தொழிலாளர்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படும் அவர்கள் உள்நாட்டில் இருப்பதாலும் தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பதாலும் இன்னும் இரு வாரங்களில் வேலையை தொடங்க இயலும் என அமைச்சர் விவரித்தார் ஜோஹர் இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை தொடர்புடையவர்களுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் டத்தோஸ்ரீ ஹம்சா செய்தியாளர்களை சந்தித்தார் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மொமாட் சொலிஹான் பட்ரி தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ அக்ரேல் சனி அப்துல்லா சனி ஆகியோரும் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடு தழுவிய நிலையில் எஸ்ஓபி விதிகள் பின்பற்றப்படுவதை கண்காணிக்க அரசமலேசிய போலீஸ் படை ஏராயிரம் பணிக்குழுக்களை அமைத்துள்ளது மக்களிடையே தொற்று தடுப்பு நெறிகள் வலுவாமல் கடைபிடிக்கப்படுவதை கவனிக்கும் பொருட்டு அந்த பணிக்குழுக்கள் தோற்று தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் ஸ்ரீ மஸ்லன் லாசிம் தெரிவித்தார் எஸ்ஓபி நெறிகளை மீறுவோர் மீது அந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் விதிகளை தொடர்ந்து பின்பற்ற தவறினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக முன்னூற்று நாற்பத்தி இரண்டாவது சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்கப்படும் மக்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொற்று தடுப்பு நெறிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய அதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என டத்தோஸ்ரீ மஸ்லான் லாசிம் எச்சரித்தார் கோம்பா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் இதனிடையே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சரவா மாநில தேர்தல் நெடுகிலும் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு போலீசார் பணியில் அமர்த்தப்படுவர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தொற்று தடுப்பு நெறிகள் பின்பற்றப்படுவதையும் அவர்கள் உறுதி செய்வர் என ஸ்ரீ மஸ்லான் லாசிம் குறிப்பிட்டார் சரவா மாநில போலீஸ் அதிகாரிகள் அப்பணியை மேற்கொள்வர் தேவை இருப்பின் புகிர் அமான் கூடுதல் படையினரை அனுப்பும் என்றார் அவர் விரைவில் நடைபெறவுள்ள மாநில தேர்தலை எதிர்கொள்ள அரசு மலேசிய போலீஸ் படை ஆயத்தமாக இருப்பதாக கூறினார் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாதுலின் அல் முஸ்தஃபா பிலா ஷா தரைப்படை தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ ஜம்ரோஸ் முமது ஜைனுக்கு பாங்லிமா காகா விருது வழங்கி சிறப்பித்தார் இவ்வாண்டுக்கான மலேசிய ஆயுதப்படையின் மாவீரர் விருது பட்டியலில் இடம்பெற்ற இருநூற்று பத்து பேரில் அவர் முன்னிலை வகிக்கிறார் பேரரசியார் துன்கு ஹஜா அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டியாவும் அதில் கலந்து கொண்டார் ஏ தி எனப்படும் அவ்விருதை கடற்படை தளபதி தான்ஸ்ரீ முகமது ரீசா முகமது சனியும் வான்படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ அக்பர் அப்துல் சாமாட்டும் பெற்றனர் ஆயுதப்படையின் பங்களிமா சத்யா விருதை முப்பத்தோரு பேரும் மாவீரர் விருதை ஐம்பத்தாறு பேரும் கிசத்ரியா விருதை அறுபத்து ஏழு பேரும் பெற்ற வேளை ஐம்பத்து மூன்று பேருக்கு பன்தாரா விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது கடுமையான தொற்று தடுப்பு நெறிகளுடன் அந்த விருது அளிப்பு சடங்கு நடந்தேறியது நடைபெற்ற ஈராயிரத்தி இருபத்தொன்று ஸ்காட்லாந்து பொது பூப்பந்து போட்டி அதில் வாகை சூடினார் நாட்டின் வளர்ந்து வரும் நட்சத்திரம் ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதி ஆட்டத்தில் இருபத்தோரு வயதான அவர் சக நாட்டைச் சேர்ந்த சூங் ஜூ வெனுடன் களம் கண்டார் அதில் ஜியோங் யோங் இருபத்தொன்றுக்கு பதினெட்டு இருபத்தொன்றுக்கு பதினான்கு என வெற்றி பெற்றார் தோமஸ் கிண்ணப் போட்டியில் கடந்த மாதம் முதல் தடவையாக களம் கண்ட அவர் அனைத்துலக நிலையில் வென்றிருக்கும் நான்காவது பட்டம் இதுவாகும் ஜொஹரில் பிறந்தவரான ஸி உலக தரவரிசையில் தற்போது அறுபத்தி இரண்டாவது நிலையில் உள்ளார் அடுத்த மாதம் வேல்ஸ் அனைத்துலக போட்டியில் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மலேசிய கிண்ண காட்பந்து நிலவரம் நாளைய இறுதி ஆட்டத்தில் சிட்டி அணியினர் தொடுக்கும் தொடர் தாக்குதல்களை சமாளிக்க தயாராகும்படி தமது வீரர்களுக்கு நினைவுறுத்தியுள்ளார் ஜெய்டி தி ஜோஹோர் டருல்தாஸின் தலைமை பயிற்றுனர் பெஞ்சமின் மோரா நிர்வாகி போஜன் ஹாடா வழிகாட்டலில் இயங்கும் கோலலம்பூர் சிட்டி அணி அபார திறமையை வெளிப்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினாா் ஒன்பதாவது முறையாக மலேசிய கிண்ணத்தை வெல்ல குறிவைத்திருக்கும் ஜெயலலிதி எதிராளியை சமாளிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என மொரா உறுதியளித்தார் கோலம்பூர் பொக்கேஜாலில் அரங்கில் நடைபெறும் அவ்வாட்டத்தில் வலுவான அணியை களமிறக்க அவர் உத்தேசித்துள்ளார் இவ்வேளையில் ஜெயலலிதை எதிர்கொள்ள தமது வீரர்கள் நூறு விழுக்காடு தயார் நிலையில் இருப்பதாக போஜன் ஹோடா சூளுரைத்துள்ளார் இறுதி ஆட்டத்தில் களம் காண கொலம்பூர் சிட்டி ஆட்டக்காரர்கள் உற்சாகத்துடன் இருப்பதாக அவர் சொன்னார் எதிராளியை வீழ்த்தி மலேசிய கிண்ணத்தை கைப்பற்ற ஹடாக் புதிய வியூகங்களை வகுத்து வருகிறார் இவ்வேளையில் மலேசிய கிண்ண இறுதி ஆட்டத்தைக்கான பொக்கேஜ் ஜாலில் அரங்கில் நாளை கூடும் காட்பந்து ரசிகர்கள் தொற்று தடுப்பு நெறிகளை பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர் எஸ்ஓபி விதிமுறைகளை பின்பற்றுவதில் கூடுதல் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறு செராஸ் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது இஸ்ஸாம் டாத்து ஜபார் அவர்களை கேட்டுக் கொண்டார் பொக்கேஜ் ஜாலில் அரங்கின் வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு போலீசார் பணியில் அமர்த்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் போது விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதில் போலீஸ் என நீக்கி ஆரோய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு தீய வழியில் நண்பன் செல்வதை தடுத்து அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் அவனுக்கு தீங்கு வருங்காலத்தில் துன்பத்தை அந்த பகிர்வதே நட்பாகும் என எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர் நிறைவடைகின்றன ஆற்றியம் தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி கோவிட் நைன்டீன் கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம் நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம்